காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட யோசனை, நான் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, ஆனால் நான் பாஸ் ஆகிடணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிற ஒரே விஷயம், நான் கஷ்டப்படாமல் இருக்கணும், நான் கஷ்டப்பட்டு படிக்கவே கூடாது, ஆனால் நான் டாப்பராக இருக்கணும், அண்டு கொஞ்ச நாளில் பெரிய ஆளாகணும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அசால்ட்டாக அலட்சியமாக இருக்காங்க, கஷ்டப்பட மாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு நடக்கணும். ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, அது ஒவ்வொரு நாள்லையும் நடக்கிற காரியத்தில் தான் இருக்குது. ஒரு நாளில் படித்து பாஸ் வேணால் ஆகலாம், ஆனால் 100 out of 100 வாங்கவே முடியாது. ஒருத்தர் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, ஆசைப்பட்டது கிடைக்கிற வரை கஷ்டமும் படணும். ஒருத்தர் தன் வாழ்க்கையில் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழுறார் அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கு வேணும், ஆனால் அந்த கஷ்டம் மட்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்னா எப்படி? ஒரு பையனை நம்பி அந்த குடும்பம் ஃபீஸை கட்டி படிக்க வச்சா நான் கஷ்டப்படவே மாட்டேன், நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா எப்படி? நான் நல்லா காசு செலவு பண்ணுவேன், நல்லா வெளியில் சுற்றுவேன், ஆசைப்பட்டது எல்லாம் வாங்குவேன், ஆனாலும் என் பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்னா எப்படி? நீ இன்னைக்கு கஷ்டப்படுற ஒவ்வொரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு நல்ல மனுஷனாக மாற்றி சந்தோஷப்பட வைக்கும். உன் வாழ்க்கையில் நீ வளர்கிற ஒவ்வொரு வளர்ச்சியும் நீ இப்போ கஷ்டப்பட்டன்னா உன்னை நாளைக்கு சந்தோஷமாக வைக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற எல்லோரும் வாழ்க்கையில் இப்போது கிடைக்கிற சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்காமல் நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கவும் ஆரம்பிங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து கற்றுக்க ஆரம்பிங்க. இன்றைய கடினம்தான் நாளை சந்தோஷம்னு சொல்கிறாங்க.